காலாவின் காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் செல்வா. நீ ஏன் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுற? இந்த கேள்வியை இந்த வீடியோவை பார்க்கும் எல்லோருமே எதிர்கொண்டிருப்பீங்க. இல்லைன்னா நீ ஏன்டா ரஜினிக்கு சொம்பு தூக்குற அப்படின்னு கேட்பாங்க. பலரும் பலவிதமான காரணங்களை கூறியிருப்போம். நான் கூறப்போகும் காரணங்களில் பல நீங்கள் கேட்டும் சொல்லியும் இருப்பீர்கள். இருந்தாலும் ரசிகன் என்ற நிலையிலிருந்து தொண்டன் என்ற நிலைக்கு மாறும் பொழுது நமது பேச்சில் முதிர்ச்சி இருக்க வேண்டும் என்று கருதியும், குறிப்பாக இளம் ரசிகர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் தான் இந்த வீடியோ. நீ ஏன்டா ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுற என்று கேட்டவுடன் நான் அவர் ரசிகன் என்று பதில் சொல்பவர் என்றால் தயவுசெய்து நீங்கள் அதை நிறுத்திவிடுங்கள். நடிகனாக இருப்பது நாட்டை ஆள்வதற்கு தகுதியாகாது. பிறகு எப்படி ரொனால்ட் ரீகன் அமெரிக்காவின் அதிபரானார், அர்னால்டு கலிபோர்னியாவின் மேயரானார் என்று கேட்கலாம். ரஜினி ரொம்ப நல்லவர், அதனால் அவரை அரசியலில் ஆதரிக்கிறேன் என்று கூறினால் நீங்கள் ஓரளவு தெளிவோடு இருக்கிறீர்கள். ஆனால் விஜயகாந்தும் நல்லவர்தான். ஆனால் நம்மில் எத்தனை பேர் ரஜினியின் அரசியல் பிரவேசத்திற்கு முன்பு அவரை ஆதரித்தோம்? ஸோ நல்லவனாக இருப்பதை மட்டுமே ஒரு காரணமாக சொல்லிவிட முடியாது. பின் வேறு என்ன காரணம் இருக்கும்? அவர் மற்ற அரசியல்வாதி போல இல்லை, அமைதியான முறையில் வித்தியாசமாக எதையாவது செய்வார் என்று சிலர் கூறுவீர்கள். ஆனால் நீங்கள் சொல்வது உண்மை என்று மற்றவர்கள் உணர அவர் ஆட்சி புரிய வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் கட்சியின் கொள்கைகளை அறிவித்திருக்க வேண்டும். அப்படியானால் இப்பொழுது ரஜினியை ஆதரிப்பது கண்மூடித்தனமானதா? கூத்தாடிகள் நமது மாநிலத்தை ஆண்டு கெடுத்து விட்டார்கள் என்று பலர் கூறுவார்கள். கேரளாவை பாருங்கள். அவர்கள் தங்கள் தலைவனை திரையில் தேடுவதில்லை. கேட்கவே உணர்ச்சி பொங்குகிறதல்லவா? ஆனால் கூத்தாடிகள் ஆட்சி செய்த இந்த மாநிலம்தான் இந்தியாவின் முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், செக்ஸ் ரேஷியோ, நியோனைட்டல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ போன்ற பல அத்தியாவசிய வளர்ச்சி குறியீடுகளில் தமிழகம் கூத்தாடிகள் ஆட்சி செய்யாத உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை காட்டிலும் முன்னிலையில் இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று? சரி, அப்படியே பார்த்தாலும் ரஜினி சிஸ்டம் சரியில்லை என்று யாரை கூறினார்? அனைத்து ஆட்சியாளர்களும் நல்லதையே செய்தால் ரஜினிக்கு அவசியம் என்ன? தமிழக மக்கள் அவ்வளவு எளிதாக எவரையும் தலைவனாக ஏற்றுக்கொள்வதில்லை. சுதந்திர இந்தியாவில் 70 ஆண்டுகளில் காமராஜருக்கு பிறகு கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய மூவர் மட்டுமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள். எத்தனையோ நடிகர்கள் கட்சி துவங்கினாலும் மக்கள் அதை பெரிதாக பொருட்படுத்தியதில்லை. ஆக இதிலிருந்து ஒன்று மட்டும் உறுதியாகிறது. எவர் ஒருவருக்கு இந்த தேசத்தின் மீது உண்மையான அக்கறை இருக்குமோ, எவர் ஒருவர் மக்களின் நலனுக்காக உண்மையாக பாடுபடுவார் என்ற நம்பிக்கையை மக்களுக்குள் விதைக்கிறாரோ, அதே சமயம் எவர் ஒருவருக்கு உண்மையில் நிர்வாகத் திறமை இருக்குமோ அவரைத்தான் மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். 50 வருட கூத்தாடிகளின் ஆட்சியில் தமிழகம் முன்னேற முடிந்ததும் இதனால்தான். ரொனால்டு ரீகன், அர்னால்டு போன்றோர் அமெரிக்காவில் தலைவரான காரணமும் இதுதான். அப்படியானால் தலைமையில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை தான் ரஜினி சிஸ்டம் சரியில்லை என்று கூறினாரா? இல்லை, இல்லவே இல்லை. சிஸ்டம் என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு, ஆட்சியாளர்கள் என்பது வேறு. நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோமே அவர்களே ஆட்சியாளர்கள். அந்த ஆட்சியாளர்கள் அளிப்பதே ஆட்சி. அதாவது இது கொள்கையை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக காங்கிரஸ் தன்னை ஏழைகளின் காவலனாகவும், பாஜக தன்னை இந்து மத காவலனாகவும் முன்னிறுத்திக் கொள்வது அவர்கள் கொள்கை. அல்லது சென்ற 5 வருட காங்கிரஸ் ஆட்சியையும் தற்போதுள்ள ஆட்சியையும் நீங்கள் ஒப்பீடு செய்து உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிகிறதோ அதுவே ஆட்சிக்கும் ஆட்சியாளருக்கும் உள்ள ஒரு நூலளவு வித்தியாசம். ஆனால் இங்கே அனைத்தையும் விட முக்கியமானது இந்த சிஸ்டம் தான். ஏனென்றால் எவர் ஆட்சி அமைத்தாலும் இந்த சிஸ்டத்திற்கு உட்பட்டே செயல்பட வேண்டும், செயல்பட முடியும். உதாரணமாக தற்போதுள்ள முதல்வரால் தன்னை தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக முடிசூட்டி கொள்ள முடியாது. 5 வருடங்கள் கழித்து தானாகவே அவரது பதவி காலாவதியாகிவிடும். இது சிஸ்டத்தின் ஒரு பகுதியே. நல்ல விஷயங்கள் பல இருந்தாலும் தற்போது இந்த சிஸ்டத்தில் பல குறைகள் உள்ளது. ரசிகர் சந்திப்பில் நிறைய நேரம் எடுக்காமல் அதில் பல குறை உள்ளது என்பதை தான் ரத்தன சுருக்கமாக சிஸ்டம் கெட்டுப்போச்சு அப்படின்னு தலைவர் சொன்னார். அரசியல் என்று வந்துவிட்டால் பணம் நிறைய செலவு செய்ய வேண்டும், பின்பு போட்ட முதலீட்டை திரும்ப எடுக்க வேண்டும் என்று சர்வசாதாரணமாக சொல்லும் அளவிற்கு இருக்கிறோம் அல்லவா? இதுதான் சரியான சிஸ்டமா? பணம் செலவழித்து சுலபமாக வெற்றி பெறலாம் என்ற நிலையில் உள்ளமை இதுதான் சரியான சிஸ்டமா? ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் கட்டுக்கட்டாக பணம் சிக்குகிறதே. அண்டை மாநிலத்தின் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் காவிரி விவகாரத்தில் ஒற்றுமையாக நிற்கும் போது நமது மாநிலத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட நடைபெறவில்லையே. கேரளாவில் தலித் ஒருவர் அர்ச்சகராகியும் இந்த பெரியார் மண்ணில் இன்னும் நிகழவில்லையே. இதுதான் சரியான சிஸ்டமா? நான் கூறியவை மிகச் சொற்பம். அநேகமாக சிஸ்டம் ஏன் மாற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பீர்கள். பல ஆட்சி மாற்றம் வந்தாலும் இந்த அடிப்படை சிஸ்டத்தை மாற்ற அவர்கள் முயலவே இல்லை. மாறாக அதை பல வகையில் டேமேஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளது. அது தலைவர் ரஜினியால் மட்டுமே முடியும் என்று கூறவில்லை.
தலைவர் ரஜினியாலும் முடியும் என்று கூறுகிறேன். இப்போது தலைவரின் அரசியலில் ஒரு தெளிவு பிறந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் ரஜினியால் எப்படி இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியும், தலைவர் என்ற அந்தஸ்தை பெற ரஜினி என்ன செய்துள்ளார், ரஜினியால் அப்படி என்ன மாற்றம் வந்துவிடும் என்பதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் தலைவரின் மற்றொரு கலக்கலான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் செல்வா. என்றும் தலைவருக்காக, தலைவரின் வழியில்.